வெல்கம் டு HCIS யூடியூப் சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ல 5th சம் பார்க்க போறோம். given கொடுக்கப்பட்டதுல எதுனா a b c d நாலு செட் கொடுத்திருக்காங்க. செக் இஃப் நம்ம செக் பண்ணனும் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலான அதாவது இஸ் ட்ரூ அதாவது ரெண்டும் ஈக்குவலா அது வந்து ட்ரூவா அப்படினு கேக்குறாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா a b c d நாலு செட் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் உண்மையா இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத செக் பண்ணணும், சோதிக்கணும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஏ இன்டர்செக்ஷன் சி ஒன்னு இருக்கு, பி இன்டர்செக்ஷன் டி ஒன்னு இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்துப்போம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு ஏக்கு பதில ஒன் டூ த்ரீ இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும், சிக்கு பதில த்ரீ கமா ஃபோர். இப்ப இது ரெண்டுத்திலையும் இன்டர்செக்ஷன் தான் என்ன, ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கணும்னு சொன்னோம்னா இப்ப ஒன்னொன்னாவே செக் பண்ணுவோம். இத ஒன்ன்றத எடுத்துக்கணும் இல்ல, டூன்றத எடுத்துக்கணும் இல்ல, த்ரீன்றது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு பாருங்க, அப்ப உண்டு. ஃபோர்ன்றது கிடையாது, அப்ப எது பொதுவானது த்ரீ தான். இதே போல பி இன்டர்செக்ஷன் டி அதுதான் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. பி வந்து டூ த்ரீ ஃபைவ், டி வந்து ஒன் த்ரீ ஃபைவ் எழுதியாச்சு. இதுல இப்ப டூ எடுத்து பார்ப்போம், டூ இல்ல, த்ரீன்றது ரெண்டுத்துலயும் இருக்கு. இப்ப இதுல பார்த்தோம்னா சின்ன நம்பர் வந்து ஒன், அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப ரெண்டுத்திலயும் அது இல்ல, அதனால கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு, ஃபைவ் இருக்கு, அது ரெண்டுத்திலயுமே இருக்கு. அப்ப எது ரெண்டும் இருக்கு காமனா, பொதுவா எது இருக்கு, த்ரீயும் ஃபைவும், த்ரீ ஃபைவ். இப்ப லெப்ட் ஹேண்ட் சைடு மொத்தமா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் நம்ம இங்க வச்சுக்கோமா, அதை த்ரீன்னு எடுத்து எழுதிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் டிக்கு அடுத்தது ஆன்சர் வச்சிருக்கோம் த்ரீ காமா ஃபைவ், அதை எடுத்து எழுதிக்கணும். இப்ப இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி, த்ரீ எடுத்து இந்த த்ரீ கூட எழுதணும், த்ரீ எடுத்து ஃபைவ் கூட எழுதணும். அதுக்கப்புறம் எதுவும் இதுல எலமெண்ட் இல்ல, உறுப்புகள் எதுவும் இல்ல, அதனால அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல அதே போல பிரிச்சுட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பின்றது வருமா, ஏ கிராஸ் பிய ஏட வேல்யூ எழுதணும், பியோட வேல்யூ எழுதணும். அதுக்கு அடுத்தது ஒன்னு எடுத்துக்கணும், ஒன்னு இது கூட எல்லாத்துக்கூடையும் எழுதணும், ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ். நெக்ஸ்ட் டூ எடுத்துக்கணும், டூ கமா டூ, டூ கமா த்ரீ, டூ கமா ஃபைவ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதனால ஃபாஸ்டா சொல்லிடுறேன். த்ரீன்றது டூ த்ரீ ஃபைவ் கூட எழுதிடணும். இதை எழுதுனதுக்கு அப்புறம் சி கிராஸ் டி, ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் டி தனியா கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ த்ரீ கமா ஃபோர், டியோட வேல்யூ ஒன் த்ரீ ஃபைவ். த்ரீய ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், ஒன் த்ரீ ஃபைவோட சேர்த்து எழுதணும், த்ரீ கமா ஒன், த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ். ஃபோர்ன்றத நெக்ஸ்ட் எடுத்துக்கணும், ஒன் த்ரீ ஃபைவோட சேர்த்து எழுதணும். இதை நீங்க டயக்ராமா போட்டும் எழுதலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடை ஃபுல்லா கண்டுபிடிக்கணும், இதையும் இதையும் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷனா ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கணும்னு பார்த்தோமா. இப்போ ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கமா டூ இதுல இருக்கா, இல்ல. நெக்ஸ்ட் ஒன் கமா த்ரீ இல்ல, ஒன் கமா ஃபைவ் இதுல ஆரம்பிக்கிறதே த்ரீ கமா ஒன் தான் இருக்கு, அப்ப இதெல்லாம் விட்டுரலாம். டூ கமா டூ இல்ல, டூ கமா த்ரீ இல்ல, டூ கமா ஃபைவ் இல்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா த்ரீ ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இங்க த்ரீ கமா டூன்னு இருக்கு, இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. த்ரீ கமா ஒன் தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும், அதுவும் கிடையாது, த்ரீ கமா டூவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தோம்னா த்ரீ கமா த்ரீ ரெண்டுத்திலுமே இருக்கு, த்ரீ கமா ஃபைவ் ரெண்டுத்திலுமே இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், அப்ப செகண்ட்ல இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்ப இதெல்லாம் விட்டுறணும். ரெண்டுத்துக்கும் பொதுவானது எது எது, த்ரீ கமா த்ரீயும் த்ரீ கமா ஃபைவும், அதை எழுதிட்டோம். இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, செகண்ட் ஈக்குவேஷன்றது ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டும் ஈக்குவல். இதை நீங்க செக் பண்ணி பாத்துங்க. கடைசியா ஹென்ஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, ட்ரூவான்னு கேக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ட்ரூவான்னு கேக்குறாங்க, ஈக்குவலான்னு கேக்குறாங்க, ஈக்குவல் தான், அதனால கொடுக்கப்பட்டுள்ளது வந்து ட்ரூ தான், சரிதான்ட்டு எழுதிடணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.